அடுத்து லவ் ஜிகாத் என்ற நூலினை ஏற்கனவே வெளியிட்ட சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், கனடா நாட்டின் இயல் விருது பெற்ற மரியாதைக்குரிய எழுத்தாளர் இமயம் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். உயிர்மை பதிப்பகம் வெளியிட்டுள்ள லவ் ஜிகாத் என்கின்ற நூலை வெளியிடுகிற ஒரு வாய்ப்பை வழங்கிய அம்மா சாந்தகுமாரி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்மைக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ வக்கீல் எதிர்க்காங்க ஒரே ராவாக இருக்குன்னு ஆரம்பித்தேன். அது பொதுவாக வக்கீல்கிட்ட பேசினாலே ஒரு மாதிரி தான் இருக்கும். சரி, நம்ம வேறு புக் எதிர்க்காங்க, படித்தா பைத்தியம் பிடிக்கும்னு நினச்சேன், பட் நல்லா இருக்காங்க. அது என்னென்னா, இவ்வளோ அழகாக நான் இவங்க முனைவருங்கிறத நான் மறந்துட்டேன். வெறும் சாந்தகுமாரி அப்படின்ற அளவில் படித்தாங்க. எல்லாம் படித்து முடித்த பிறகு பார்த்தா இந்த அம்மா ஏதாவது பிஹெச்டி பண்ணியிருக்கணுமே அப்படி நான் செக் பண்ணேன். ஏன்னா அந்த கட்டுரை அமைப்பு இருக்கு இல்லையா, முறை அமைப்பு ரொம்ப அழகாக இருந்தது. அப்போ இவங்க எங்கேயோ பிஹெச்டி பண்ணிருக்காங்கன்னு பார்த்தேன். இப்போ தான் பார்த்தேன் பிஹெச்டி, அதுவும் வந்து வேலை செய்யக்கூடிய இடங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் தொல்லைகள் சம்மந்தமாக அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நான் பொதுவாக ஒரு புத்தகத்தை படித்தேன்னா அதுக்கு முன்னுரை படிக்கிறதே கிடையாது. ஆதார்களை பற்றின நோட்டை படிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க இல்லாத பொருள் அதை பூரா அள்ளி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த தொந்தரவு நமக்கு, ஏன்னா அந்த படிக்கிற ஆர்வமே போயிடும். ஆனால் இப்போ அம்மாவுடைய அந்த இது படித்தேன், சென்னை உயர்மன்றத்தில் பெண்களுடைய சங்கத்தின் தலைவராக, அகில இந்திய பெண்கள் லாயர் சங்க தலைவராக, உலகளவில் அவங்க தலைவராக இருந்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க ரொம்ப நல்ல தமிழில் எழுதியிருக்காங்க. மிக முக்கியமானது, இன்றைக்கி தமிழ்நாட்டு எழுத்தாளர்களுக்கு நல்ல தமிழில் எழுதுனாலே ரொம்ப சிரமம். அதை ஒரு பெருமையாக சொல்லுவாங்க, புரியாமல் இதில் உனக்கு படிக்க தெரியலன்னு சொல்லுவான். சரியாக எழுத தெரியாதவன் உனக்கு படிக்க தெரியலன்னு சொல்கிறான். ஆனால் ஒரு லாயர் ஒரு நல்ல தமிழில் இருக்காங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப ரசிக்க முடியாத இருந்தது. அப்புறம் அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்கிறது வரட்டுத்தனம் இல்லாமல் இருக்குது. பொதுவாக இன்றைக்கி தமிழ் எழுதுறது அல்லது வாக்கியம் எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரு லாயர் மிக முக்கியமாக என்ன திரும்பி திரும்பி ஈர்த்தது வந்து ஒரு லாயர் ஒரு நல்ல தமிழில் அழகான தமிழில் எழுதியிருக்காங்க. தான் என்ன சொல்ல வராங்கங்கிற ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, எந்த குழப்பமும் கிடையாது. இதில் எனக்கு ரொம்ப 26 கட்டுரைகள் இந்த புக்கில் இருக்குது. இந்த 26 கட்டுரை நான் படித்தா எல்லாத்தையும் சொன்னால் போர் அடிக்கும். இதில் லவ் ஜிகாத்தின் அரசியல் பின்னணி அப்படின்னு ஒரு கட்டுரை. லவ் ஜிகாத்துங்கிற சொல் அது உருவாக்கப்பட்ட விதம், அது இன்றைக்கி தமிழ் அல்லது இந்திய சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள், இந்த விளைவுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாடகம். அதுவும் குறிப்பாக வந்து 2014 பிஜேபி ஆட்சி வந்த பிறகு அந்த அம்மா சொல்லியிருக்க ஒரு வார்த்தை, நாடக அரசியல் தொடங்கிய காலகட்டம் அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லலை, நான் பிஜேபிக்கு எதிராக சொல்லலை. அம்மா நல்ல வேலை சாந்தகுமாரின்னு பேர் இருக்குது, ஏதாவது ஒரு முஸ்லீம் பேர் இருந்தால் அது ஒரு வழக்கை போட்டிருப்பானுங்க. ஸோ அவங்க இந்த நாடக அரசியல் கட்சி தொடங்கின பிறகு, ரெண்டாவது முறை அவங்க ஆட்சி வந்த பிறகு, இந்த சொல்ல அவங்க என்ன விதமாக இந்த விஷ விதையை இந்தியாவில் தூறாங்கங்கிறது தான் அந்த கதை. இப்போ லவ் ஜிஹாத்துங்கிற சொல்லும் அந்த சொல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்குது. இந்த அரசியல் வந்து விஷ அரசியலாக இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அது ரொம்ப தெளிவாக நம்முடைய மனசில் புரிய முடியாது. சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்திய தேசியவாதமும் லவ் ஜிகாத்தும், நீங்கள் கட்டமைக்கக்கூடிய தேசியம் என்பது என்ன? ஒரே தேசியம், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே கல்வி, ஒரே சாமி, ஒரே மொழி இந்தியாவில் சாத்தியமா? நீங்கள் எதற்காக ஒரே அப்படிங்கிறது? இப்போ ஒரே ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்தாங்க இந்தியா முழுக்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? அரசியல் நோக்கமா, மதவாத நோக்கமா, இல்லை மதங்களை அழிக்கிற நோக்கமா? நீங்கள் சொல்ல வர விஷயம் என்னங்கிறத வந்து அவங்க சில உதாரணங்களோட சம்பவங்களோட, அந்த சம்பவங்கள்லாம் சொல்ல முடியாது, நிறைய சம்பவங்கள் இருக்குது, அந்த சம்பவங்களோட அவங்க ஒன்றோட ஒன்றை இணைச்சி 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 அவங்க சொல்கிறாங்க. இதுதான் அந்த பிஹெச்டி பண்ணுறவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பிஹெச்டி பண்ணுவாங்க, இதோட அதோட இணைச்சி இணைச்சி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அந்த விதத்தில் வந்து இந்த தேசியவாதம், தேசிய இனம்ங்கிறதே முதல்ல அவங்களுக்கு புரியுதா? தேசியம்னா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டாங்க. அவங்க தேசியங்கிறதே பூராமே இந்தியா தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்தியாங்கிறது இல்லை, உண்மையிலே இந்தியாங்கிற சொல்லுக்கு என்ன சமூகம் பொருள் கொடுக்குது, டிக்ஷனரி என்ன பொருள் கொடுக்குது, ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கிறத அவன் மறந்துட்டு பேசுகிறான். அதே மாதிரி திருமணம் செய்து கொள்ளும் உரிமை, இங்கே தான் பிரச்சனை. யார் யாரை திருமணம் செய்யணும், யார் எங்கே உயிரோடு இருக்கணும் அல்லது குடியிருக்கணும், யார் எந்த திருவிழா போகணும், யார் எந்த சாமியை கும்பிடணும், யார் எந்த சோறு தீங்கணும், யார் எந்த பிள்ளைய கல்யாணம் கட்டிக்கணும், கல்யாணம் கட்டி கூட அவனை யார் யாரை காதலிக்கணுங்கிற பிரச்சனையாக இருக்குது. நீ என்ன உடை போடணுங்கிற கலவரம் கூட அங்கே தூண்டுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
உண்மையிலேயே ஒருத்தன் தான் என்ன சுவர்த்துங்கிறத ஒரு சட்டத்தின் மூலமாக ஒரு கட்சியாக சொல்லித்தர முடியும். ஒரு பொண்ணு எப்படி ட்ரெஸ் போடணுங்கிறத ஒரு கட்சியாக சொல்லித்தர முடியும், சொல்லித்தர முயற்சி பண்ணுறாங்க. இது என்னன்னா கலவரத்தை தூண்டி அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு வழி. அது உடையாக இருக்கலாம், தேசிய இனமாக இருக்கலாம், மதவாதமாக இருக்கலாம். இப்போது இவங்களுடைய நோக்கம் என்னன்னு எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது. இந்த நோக்கத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க நோக்கத்தில் அவங்க வெற்றி பெறுறாங்க தோல்வி விடுறாங்களாங்கிறது தான் கேள்வி. ஆனால் அவங்களுடைய திட்டம் வந்து இந்தியா முழுக்க வந்து அவங்க இன்றைக்கி உடனடியாக லாபத்தை எதிர்பார்க்கவில்லை, விஷ விதையை அவங்க தூவுறாங்க, அந்த விஷயம் முளைக்கும் மரமாகும் அப்படின்னு அவங்க அறுவடைக்காக காத்திருக்காங்க. அதை நம்ம அப்புறம் வந்து இதே மாதிரி சொல்லிட்டு போகணும். இன்னும் ஒன்று ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அம்மா சொன்னாங்க இது மாதிரி கதைகள்லாம் நீங்கள் எழுதணும் பெண்ணுரிமை. நான் பெற்றவன ஒரு கதை இருக்கேன், அது தமிழ்நாட்டில் 3.5 லட்சம் காப்பி விற்றுருக்கு, அது தெலுங்கு யூனிவர்சிட்டியில் பாடமாக இருக்குது, ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் யூனிவர்சிட்டி அது இங்கிலீஷில் போட்டிருக்கு, ஃப்ரெஞ்சில் அது வந்திருக்கு. ஸோ அந்த பெற்றவன் ஒன்றும் இல்லை. உத்தாச்சலம் நடந்த கேஸ் உங்களுக்கு தெரியும், கண்ணகி முருகேசன் வழக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்ணகி முருகேசன் வழக்கை வச்சு தான் அந்த கதை எழுதப்பட்டது. அந்த கதை எழுதிய வழியே வந்த அடுத்த மாதம்தான் வந்து திவ்யா இளவரசன் இஷ்யூ நடந்தது. என்னன்னா யார் யாரை காதலிக்கணுங்கிறது தான். இங்கே என்னன்னா அது ஜாதிவாதமாக இருக்கலாம், மதவாதமாக இருக்கலாம், அவங்க முடிவெடுக்கிறதுனா பெண்ணுடைய உடல் தூய்மைவாதங்கிறது தான் பிரச்சனை. மதத்தை எதன் வழியாக நிரூபிக்க விரும்புகிறான், பெண் கலப்பு கூடாது, என்ன கலப்புனாலும் பண்ணு, பெண் உடல் கலப்பு கூடாதுங்கிறது தான். அது தமிழ்நாட்டில் ஜாதியாக இருக்கலாம், பிஜேபி சொல்கிற மதமாக இருக்கலாம். சரி, பிஜேபி தான் அப்படி சொல்லுது, கிருஷ்ணாட்டி ரொம்ப தெளிவாக இருக்குன்னா அம்மா ஒரு கேரளா உதாரணத்தை சொல்கிறாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாட்டி அமைப்பு வந்து என்ன சொல்லுது, காதலிப்பதும் போதைப் பொருள் கடத்தும் ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணே தனக்கு விரும்பின ஒரு பையனை விரும்புகிறதோ, ஒரு பையன் தனக்கு விரும்பின ஒரு பொண்ணை விரும்புகிறதோ குற்றம், போதைப் பொருள் கடத்தலாம், இதை வந்து இப்படியே அனுமதிக்க முடியாது அப்படின்னு கேரளாவில் கிறிஸ்துவ அமைப்பு ஒன்று அறிக்கை வெளியிட்டிருக்கு. அந்த அறிக்கை சம்பந்தமாக என்னென்ன உதாரணங்கள் இருக்குங்கிறத அம்மா அதில் பட்டியலிடுறாங்க. இது மட்டும் இல்லை, நான் சாவு சோறுனு ஒரு கதை இருக்கேன் தமிழ்நாட்டில் நடந்தது. இந்த அம்மாவுடைய புஸ்தகங்கள் என்ன சொல்லுது, நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். திருச்சியில் ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட போயிருச்சு, அது ஒன்றும் ரொம்ப கீழ்மட்ட ஜாதியும் கிடையாது நம்முடைய பார்வையில். அந்த பொண்ணு போனதுக்காக கர்மகாரி நடத்துனாங்க, மொட்டை அடித்து கருமக்காரி சோறு போட்டாங்க. நான் அந்த வழியாக போனேன் திருச்சியில். என்னடா இங்கன்னா அந்த பொண்ணோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க, போஸ்ட் விட்டுருக்காங்க, டிஜிட்டல் பணங்களாக வச்சுருக்காங்க கருமகாரியம். அந்த பொண்ணு ஓடி போனதுக்காங்க. இந்த ரெண்டு கதை நான் எழுதியிருக்கேன், ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். இங்கே என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டில் ஒரு ஆம்பளை வந்து எந்த பொண்ணு வேணாலும் காதலிக்கலாம், அங்கே ஒரு பிரச்சனையே கிடையாது. அவன் தாழ்த்தப்பட்டு எடுத்த பெண்ணை காதலிக்கலாம், யாரை வேணாலும் காதலிக்கலாம், அதுக்கு வந்து நம்முடைய நாடு வந்து அங்கீகாரம் கொடுக்குது. ஆனால் ஒரு பெண் வந்து காதலிக்கக்கூடாது, இதுதான் பிரச்சனை. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட இனத்து ஆண்களை காதலிக்கக்கூடாது, அது வந்து காதல் நாடகம்னு சொல்லுவாங்க. இல்லை மதம் மாதிரி கல்யாணம்னா அது பெரிய பிரச்சனையாகுது. மதம் மாதிரி யார் யார் கல்யாணம்னா அவங்க என்னென்ன சட்ட சிக்கலில் சந்தித்தாங்க, யார் யார் என்னென்ன கோர்ட்டில் வழக்கு போட்டாங்கிறது அம்மா தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு பின்னாடி இருந்து தூண்டி விட்டவங்க யார், அந்த வழக்கு அந்த கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தது அப்படின்னு இந்தியா முழுக்க கூடிய வழக்குகளை அவங்க இங்கே நிறுவுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஒவ்வொரு வழக்குகளையுமே எடுத்து ஒரு நல்ல சிறுகதை எழுதுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த தகவல்கள் அவ்வளோ நல்ல விஷயங்களாக இருக்குது. இந்த 2020 உத்தரப்பிரதேச சட்டம் சில விமர்சனம், அந்த சட்டம் கொண்டு வந்தப்போ யூபி, நமக்கு இந்தியாவிலே ரொம்ப அறிவாளிகள் நிறைஞ்ச நாடு வந்து யூபி தான். என்னென்னா கொரோனாவுக்கு மூத்திரம் மாட்டு மூத்திரம் குடித்தா சரியாகப்படணும்னு முதலமைச்சரே சொல்கிறார். அப்புறம் எதுக்காக இந்த கொரோனா தடுப்பூசிலாம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி கேரளாவில் ஐயப்பன் கோயிலில் ஏன்டா அங்கே அதிகமாக மழை பெஞ்சுன்னா பொம்பளையெல்லாம் ஐயப்பன் கோயிலில் விட்டதால் தான் மழை பெஞ்சுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி மத்திய மந்திரிகளையும் மாநில மந்திரிகளையும் எம்பி எம்எல்ஏக்களையும் நீங்கள் உலகத்திலே தேடி பார்க்க முடியாது. யாரை எங்கேயோ போனால் தங்கம் தயாரிக்கலாம்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். இவங்க தான் நம்முடைய ஆளக்கூடியவர்களாக இருக்காங்க. அவங்க ஆளக்கூடிய இன்றைக்கி யாரோ ஒருத்தன் இந்த மாஸ்க்கை மாற்ற தெரியாமல் ஒருத்தன் அலைஞ்சிட்டு இருக்கான், அது ஒரு வீடியோவை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் தான் நமக்கு வந்து சட்டத்தை கொடுக்குறாங்கவும், நம்ம எப்படி வாழணும், என்ன சோர்த்து திங்கணும், யாரை கல்யாணம் கட்டிக்கணும், நீ எப்படி போகணும் நடக்கணும், இதெல்லாம் அவங்க சட்டமாக கொண்டு வராங்க. இந்த சட்டங்கள் வந்து உண்மையிலே உத்தரப்பிரதேசம் இப்படி ஒரு நாளை 2020 இப்படிலாம் இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படி பார்த்தா கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப நல்லா ஆளுங்கிறது எனக்கு அபிப்பிராயம் இருக்குது, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அப்புறம் இந்தியாவுடைய பன்முகத்தன்மை, இதை திருப்பி திருப்பி அம்மா வந்து இந்த ஆளுகளுக்கு ஏதாவது ஒரு புக்லெட்டாக போட்டு கொடுங்க படித்து பார்க்கட்டும். அப்பயே தெரிஞ்ச இந்தியாங்கிறது என்னது, இந்தியாவுடைய அடிப்படை தன்மை என்ன, அது எப்படி கட்டமைக்கப்பட்டது, அதனுடைய கலாச்சார பண்பாட்டு கூறுகள் என்ன,
இந்த மதவாதங்கிறது எப்போது இதுக்குள்ளே வந்தது? மதவாதத்தை தமிழ்நாடு ஏற்றுக்குதா? எந்த அளவுக்கு நிராகரிக்குது? நீங்கள் எப்போல்லாம் மதவாதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரீங்களோ அப்போல்லாம் துரத்தடிக்கப்படுகிறீர்கள் என்பது நிஜம். இந்த உள்ளாட்சி தேர்தலையும் அதுக்கு ஒரு உதாரணம் காட்டப்பட்டிருக்கு. அம்மா சொன்னாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரை பற்றி ஒரு நல்ல விஷயம். நான் அதே தகவலை இந்த சொல்கிறேன், இந்தியாவில் 50% உள்ளாட்சியில் பதவியில் பங்களிப்பு தமிழ்நாடு மட்டும்தான். கலைஞர்ந்தப்போ 23% 28% கொடுத்தாரு, இப்போ 50% கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலே தமிழ்நாடு விதிவிலக்கான ஒரு நாடு. அது இந்த நீதி கட்சி, நான் கட்சி வேட்டி கட்டிருக்கிறதுக்காக சொல்லலை, நான் கட்சியை எதிர்த்தும் பேசுவேன், அது இல்லை விஷயம். ஆக இந்த முன்மாதிரி மாடல்கள் நாடுகள் பின்பற்றணும், கரண்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க அறியணும். இந்த இந்தியாவுடைய பன்மை தன்மையை பற்றி அம்மா ரொம்ப தெளிவாக அழகான வாக்கியங்களில், ரொம்ப சின்ன 10 வயசு பையன் கூட படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்காங்க. பெரிய மேதைகள்லாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு எழுத்தாளனுடைய மிக முக்கியமான வெற்றி என்பது படிக்கக்கூடியவர் எல்லாருக்கும் புரியணும், அந்த விஷயம் வந்து அவனுக்கு கன்வே ஆகணுங்கிறது தான் மிக முக்கியமான. நவீன எழுத்தாளர்கள் குழம்பி போகிற இடம் தான், நான் எழுதுறது அவனுக்கு புரியணுங்கிறத ஒரு சின்ன எளிமையான ஒரு விஷயம் புரியல அவங்களுக்கு. ஆனால் இந்தியாவின் பன்முகத்தன்மை மிக முக்கியமான கட்டுரை, நீங்கள் படிக்கணும்னு நான் கேட்குறேன். திருமணங்களை நிச்சயிக்கும் அரசுகள், அப்பா அம்மா நிச்சயிக்கலாம், காதலன் காதலி நிச்சயிக்கலாம், சொந்தக்காரன் கூட நிச்சயிக்கலாம். அரசு ஒரு சட்டம் போட்டு இப்படி நீ வந்து கல்யாணம் கட்டணும் அப்படின்னா இது என்னடா? அது எனக்கு ஒரு ஜோக்கு வருது, யாரும் தப்பானிக்கணும் மன்னிக்கணும். பல பேர் இந்த முதராத்திரி எத்தனை மணிக்கு வச்சுக்கலான்னு போய் ஜோசிட்டு டைம் குறிச்சிட்டு வருவான். நான் கேட்பேன், அது என்னடா மிஷினடா, வெக்கமானமே இருக்காதா? நீ கல்யாணத்துக்கு எந்த நேரத்தில் போய் சேரணுங்கிறத போய் ஒருத்தண்டை குறிச்சிட்டு வந்து அதை செய்கிறீங்களே, இது ஒரு வெக்கக்கடான விஷயம் இல்லையான்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன இவன் திருமணங்களை போய் நீ இந்த மாதிரி கல்யாணம் கட்டு, இந்த பொண்ணை கல்யாணம் கட்டு அப்படின்னு கேட்குறான். நம்மால் பூரா வந்து பேப்பரில் கல்யாணத்தில் வந்து இந்த ஜாதியில் இந்த உட்பிரிவில் இதுக்குள்ளே வேணும், இதுக்குள்ளே வேணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கேட்குறான். நான் ஒரு மீட்டிங்கில் பேசினேன், நீ நான் பொண்டாட்டி தேடுறியா நர்ஸை தேடுறியான்னு கேட்டேன். இப்படி தான் இருக்கான். இதே வந்து அரசாங்கமே சட்டம் போடுது, நீ இப்படி தான் பண்ணணும். உண்மையிலே இந்த மாதிரி அரசுகளை இந்த சட்டங்களையும் தூக்கி அடிக்கிறதுக்கு ஒரு மக்கள் அதிகாரம் மட்டும்தான் தேவைப்படுது. அந்த மக்கள் அதிகாரத்தை தூண்டுவதற்கான ஒரு உணர்ச்சி பிழம்பு தான் அம்மாவுடைய இந்த லவ் ஜிஹாத் புத்தகங்கிறது, எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்து மத நல்லிணக்க திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறதா அம்மா ஒருத்தர் ஒரு வழி சொல்லியிருக்காங்க, மிக முக்கியமான ஒரு 2020 ஜனங்கிட்ட இருக்க வேண்டியது, அதை ஜனங்க பின்பற்ற வேண்டிய விஷயம் என்னென்னா, மனுஷ மீதியே கிடையாது, பைபிள் கிடையாது, அந்த இன்னொரு சட்டம் முஸ்லீம் இதெல்லாம் இல்லை, நீங்கள் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை தான் பின்பற்றணும்னு சொல்கிறாங்க. அது மிக முக்கியமான ஒரு வரி. மதங்கள் உருவாக்கக்கூடிய சட்டங்களை நீங்கள் பின்பற்றினால் மதவாதத்தில் தான் போக முடியும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது. மதம் சொல்கிற மாதிரி நரகத்தை தான் போகணும்னு சொல்லலாம். ஆக இந்து மதம் ஒருபோதும், இந்து மதங்கிறது ஒரு கற்பனை, அப்படி ஒரு மதம் இருந்ததா? இந்த மதவாதிகள் உருவாக்கக்கூடிய டைம் முடிஞ்சா அதுக்குள்ளே போகணுன்றார். நல்லது. சட்டத்திற்கு புறம்பான மத மாற்ற தடை சட்டம் 2020 மிக முக்கியமானது. லக்னோவில் எதிரொலிக்கும் காபூல், இந்த ரோஹிங்கிய முஸ்லீம்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே நுழையும் போது முஸ்லீம்கள் எண்ணிக்கை பெருகுது, அது ஒரு பதட்டம் இவங்களுக்கு. முஸ்லீம்கள் எண்ணிக்கை பெருகிட்டே இருக்குது, அதனால் பெரிய நமக்கு எதிராக போக போகுது, இந்து மதத்துக்கு எதிராக, இந்திய மண்ணுக்கு எதிராக, இந்திய கலாச்சாரத்துக்கு பண்பாட்டுக்கு எதிராக போக போகிறது என்று ஒரு அச்ச உணர்வை தூண்டுகிறார்கள். முஸ்லீம்கள் எண்ணிக்கை உயர்கிற அதே அளவிற்கு இந்துக்களுடைய எண்ணிக்கையும் உயரும் என்பது என்ற சின்ன கணக்கு கூட அவங்களுக்கு புரியல. இப்படி பல விஷயங்கள் அதில் இந்த புஸ்தகத்தில் சிறப்பாக இருக்குது. இந்த புஸ்தகத்தை படித்தா எல்லாருக்கும் ஒரு சட்ட அறிவும் வரும், இந்த என்னென்னா இந்தியாவில் நடந்திருக்கு. திருமண உறவுகளில் சட்டத்தையாக சந்தித்த சிக்கல்கள் எங்கெங்கே நடந்திருக்கு இந்தியா முழுவதுங்கிற ஒரு தகவல், நிறைய தகவல்களும் சம்பவங்களும் இதில் இடைப்பட்டிருக்கு. நல்ல தகவல் அவங்க இருக்காங்க, நல்ல புத்தகம், எல்லோரும் வாங்கி படிக்க நான் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, உண்மையிலேயே தமிழ்நாடு அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், உண்மையிலேயே இந்த புத்தகத்தை தமிழ்நாடு சட்டம் படிக்கிறாங்களே மாணவர்களுக்கு, அதில் ஒரு பாடத்திட்டத்தில் இந்த புத்தகத்தை ஒரு பாடமாக சேர்க்கணுங்கிற ஒரு கோரிக்கையோடு இந்த நிகழ்வில் பங்கேற்று புத்தகத்தை வெளியிடுவதற்கு வாய்ப்பளித்த எழுத்தாளர் முனைவர் அம்மா, 6 புத்தகங்கள் இருக்காங்களாம், அந்த தலைப்பு ரொம்ப நல்ல தலைப்புமா, மகளிர் தின்னும் தேசம், ரொம்ப நல்ல தலைப்பு. மீதி 6 புத்தகத்தையும் படிக்கக்கூடிய ஆசையில் இருக்கேன். பத்தா? சரி, ஒரு புத்தகம் கொடுத்தா அந்த உணர்ச்சி. சில பேர் சில புத்தகத்தை படித்தா ஐயோ சனியை இதை விட்டா போகுதுன்னு நினைப்பாங்க, ஆனால் அம்மாவுடைய புத்தகத்தை படித்தா இன்னும் மீதி புக்கும் படிக்கணுங்கிற ஆசையை தூண்டுறீங்க. நீங்கள் நல்ல எழுத்தாளராக இருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.